In this video, NCERT Geography Class 6 Chapter 6 Major Landform of the Earth. நம்மளோட எர்த்த பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து சர்ஃபேஸ் வந்து சேமாக வந்து இருக்காது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அதாவது பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமுமே வந்து சமமாக இல்லாமல் ஒரு ஒரு இடமுமே வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக வந்து இருக்கும். லித்தோஸ்பியர் அப்படின்றது வந்து லேண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இந்த லித்தோஸ்பியர் அப்படின்றது வந்து சில இடத்துல வந்து ரகடாகவும் சில இடத்துல வந்து ஃப்ளாட்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுக்கு வந்து மேஜராக வந்து ரெண்டு ப்ராசஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம நிற்கிற இந்த கிரவுண்ட், நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த இடம் வந்து எப்போதுமே ஒரே இடத்துல வந்து நிற்கிறது கிடையாது. இது எப்போவுமே வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளோட எர்த்து வந்து சூரியனை சுற்றி வரும். ஸோ அது வந்து வேறு மூமெண்ட், அது வந்து இது கிடையாது. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட எர்த்தில் நிறைய பிளேட்ஸ் வந்து இருக்கும், அது வந்து எப்போதுமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த காண்டினென்ட்லாம் எப்போதுமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து இதை தான் வந்து சொல்கிறேன். இந்த கிரவுண்ட் அப்படின்றது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதனால வந்து நிறைய வந்து சேஞ்சஸும் வந்து வரும். இந்த ரெண்டு ப்ராசஸை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ப்ராசஸ். இந்த இன்டர்னல் ப்ராசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பூமியில் இருக்கிற நிலப்பரப்பு அப்படின்றது வந்து ஒன்று வந்து அப்லிஃப்ட் ஆகும், அதாவது ஒன்று மேலே போகும். லைக் வந்து மவுண்டெயின் மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, எதர் வந்து சிங்க் ஆகும். சிங்க் ஆகும் அப்படின்னா பள்ளம் மாதிரியான விஷயம் வந்து உருவாகும். இந்த இன்டர்னல் ப்ராசஸ்னால ஒன்று மேலே போகும் இல்லைனா வந்து கீழே வரும். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்னால என்ன மாதிரியான சர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, எய்தர் வந்து நம்மளோட எர்த்தில் இருக்கிற அந்த லேண்ட் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து எரோஷன் ஆகும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அந்த இடத்துல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கும். இதை நம்ம வந்து எரோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதனால் இன்னொரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, எய்தர் வந்து டெபாசிஷன் ஆகும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து கலெக்ட் ஆகி டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம வந்து டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ப்ராசஸ் மூலமா அப்லிஃப்டும் வந்து சிங்கிங்கும் ஆகும். இதுவே வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்னால வந்து எரோஷனும் டெபாசிட்டும் ஆகும். இந்த ரெண்டு ப்ராசஸ்னால தான் நம்ம வந்து இந்த லேண்ட் சர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. இந்த லேண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா, ரன்னிங் வாட்ரு, ஐஸ், விண்டு இந்த மாதிரியான நம்மளோட நேச்சுரலான அந்த விஷயங்கள்னால இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கும். இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த லேண்டோட எலிவேஷனையும் ஸ்லோப்பையும் வச்சு தான் அந்த லேண்ட் வந்து மவுண்டெயினாக பிளாட்டிவா பிளைன்ஸா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த லேண்ட்ஸை வந்து அதோட எலிவேஷனையும் ஸ்லோப்பையும் வந்து பிரித்து எலிவேஷனையும் ஸ்லோப்பையும் வச்சு பிரித்து வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மவுண்டெயின். ஹில் அப்படின்றத நம்ம வந்து தமிழில் குன்று அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஹில் அப்படின்றதும் வந்து ஒரு வகையான லேண்ட் சர்ஃபேஸ் தான். பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை சுற்றி இருக்கிற மற்ற லேண்ட் ஏரியாவை விட கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஹில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ஹில் வந்து 600 மீட்டருக்கு மேலே இருந்தால், அதாவது ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் வந்து 600 மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அதை நம்ம வந்து மவுண்டெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்தியாவில் 8000 மீட்டருக்கு மேலே இருக்கிற மவுண்டெயின்ஸும் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மவுண்டெயின் அப்படின்னு வந்து நேச்சுரலான ஒரு எலிவேஷன் தான், அதாவது எர்த் சர்ஃபேஸில் இருக்க ஒரு நேச்சுரல் எலிவேஷன். அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எப்படியும் கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதோட பீக் அப்படின்றது வந்து ரொம்ப ஹையராக இருக்கலாம், அதோட வந்து பேஸ் அப்படின்றது வந்து ப்ராடராக இருக்கலாம், இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க மொத்தத்தில் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹைட்டாக இருக்கணும், மற்ற ஏரியாவை விட வந்து ஹைட்டாக இருக்கணும். சில மவுண்டெயின்ஸ் வந்து ஈவன் வந்து கிளவுட்ஸை விட, அதாவது மேகங்களை விட ஹையராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மேலே போக போக, அதாவது மவுண்டெயினுக்கு மேலே போக போக அதோட கிளைமேட் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து கோல்டராக தான் வந்து இருக்கும். இன்னும் சில இடங்கள்லாம், அதாவது இன்னும் சில மவுண்டெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மலைக்கு மேலே பர்மனண்ட்டான ஃப்ரோசன் ரிவர்ஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த ரிவர்கள், ஆறுகள் வந்து அப்படியே உறைஞ்சி போய் ஐஸாக வந்து இருக்கும். இதை நம்ம வந்து கிளேஷியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்னும் சில மவுண்டெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கடையில் இருக்கும், அதை நம்மளால் வந்து பார்க்கக்கூட முடியாது. மவுண்டெயின் ஏரியாஸில் இந்த மாதிரி ஹார்ஷ் கிளைமேட்ஸோட, அதாவது ரொம்ப வந்து குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து மவுண்டெயின் ஏரியாஸில் வந்து வாழ்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மவுண்டெயின் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்ஸோடு இருக்கும். அதனால் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மிங் லேண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதனால் அந்த ஏரியாக்களில் மக்கள் வந்து வாழ்கிறத வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. இந்த மவுண்டெயின்லாம் ஒரு லைனை அடுக்கி வச்ச மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கிறது தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
நிறைய மவுண்டன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேஞ்சஸ் வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் பேரலல்ஸாக இருக்கும். அதாவது நிறைய ரேஞ்சஸ் வந்து அதுக்கு ஈக்குவலான பேரலல் ரேஞ்சஸோடு வந்து இருக்கும். இந்த ரேஞ்சஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சில எக்ஸாம்பிள்ஸாக வந்து இந்த ரேஞ்சஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏஷியாவில் இருக்கிற ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் வந்து யூரோப்பில் இருக்கிற ஆல்ப்ஸு, அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஆண்டஸ் மவுண்டன், இது எல்லாமே வந்து ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மவுண்டெயின்ஸோட ஹைட்டு, ஷேப் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து வேரி ஆகும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. மவுண்டெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டைப் ஆஃப் மவுண்டெயின்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபோல்டு மவுண்டெயின், பிளாக் மவுண்டெயின், அதுக்கப்புறம் வந்து வல்கானிக் மவுண்டெயின். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு மவுண்டெயின் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்றது வந்து ரெண்டு பிளேட்ஸ் வந்து மோதி அந்த மவுண்டெயின் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகும்போது ஹையஸ்ட் எலிவேஷனில் வந்து இந்த மவுண்டெயின் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். ரொம்ப வந்து ஹைட்டாக வந்து இந்த மவுண்டெயின்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ரக்கடு ரிலீஃப் அண்ட் ஹை கோனிக்கல் பீக்ஸோடு இருக்கும். அதாவது ரக்கடு ரிலீஃப்னால் அங்கேயும் இங்கேயும் ஒரு ஹைட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் ரொம்ப இடத்துக்கு. அதே மாதிரி ஹை கோனிக்கல் பீக் அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான உயரத்தில் அதோட உச்சி அப்படின்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்றது ஃபார்ம் ஆகி இந்த ஷேப்பில் தான் வந்து, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்றது வந்து இருக்கும். இந்தியாவில் இருக்கிற அறவழி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்ப்ஸ் மவுண்டெயின், இது எல்லாமே வந்து யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அப்பலாஷியன், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவில் இருக்கிற உரல் மவுண்டெயின்ஸ், இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மவுண்டெயின்ஸோட ரேஞ்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எரோஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இதோட பேஸில் வந்து இதோட ரேஞ்சஸில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஃபோல்டு மவுண்டெயின். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு இது ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துல வந்து மேடாக வந்து இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் மவுண்டெயின். இந்த பிளாக் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஏரியா வந்து வர்டிகலாக ப்ரோக் ஆகி இல்லாமல் டிஸ்பிளேஸ் ஆகின மாதிரி இருந்திருக்கும். அதாவது இல்லாமல் போன மாதிரி இருக்கும். இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இல்லாமல் மேலேயும் கீழேயும் வந்து ப்ரோக் ஆகி இருக்கும். இதை தான் நம்ம வந்து பிளாக் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த மேலே இருக்கிற பகுதியை வந்து ஹாஸ்டனும், கீழே இருக்கிற பகுதியை வந்து கிராபன் அப்படின்னும் வந்து சொல்லுவோம். இது வந்து அந்த ஃபோல்டு மவுண்டெயின் மாதிரி அந்த மவுண்டெயின் பீக் வந்து கோனிக்கலாக வந்து இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து அந்த பிளாக் மவுண்டெயின் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் மவுண்டெயினுக்கு சில எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அந்த யூரோப்பில் ரைன் வேலியில் இருக்கிற வந்து வாஜஸ் மவுண்டெயின் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசிபிக் ஓஷனில் கடலுக்கு அடியில் வந்து முவானா கியா அப்படின்ற ஒரு மவுண்டெயின் வந்து இருக்குது. இதுவுமே வந்து அந்த பிளாக் மவுண்டெயினுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இந்த முவானா கியா அப்படின்ற அந்த மவுண்டெயின் வந்து நம்மளோட மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ரொம்பவே வந்து பெருசு, கிட்டத்தட்ட வந்து 10,205 மீட்டர் வந்து ஹைட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வல்கானிக் மவுண்டெயின். இந்த வல்கானிக் மவுண்டெயின் அப்படின்றது வந்து அந்த வல்கானிக் ஆக்டிவிட்டி மூலமா வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த வல்கானிக் மவுண்டெயின்ஸ்ன்றது. உங்களுக்கு தெரியும் வல்கானிக் அப்படின்றது என்ன அப்படின்னா தீப்பிழம்பு இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவிட்டி மூலமா வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த வல்கானிக் மவுண்டெயின் அப்படின்றது. இதுக்கு சில எக்ஸாம்பிளாக வந்து ஆப்ரிக்காவில் இருக்கிற மவுண்ட் கிளிமாஞ்சாரோ, அதே மாதிரி ஜப்பானில் இருக்கிற மவுண்ட் ஃபிஜியாமா, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து வல்கானிக் மவுண்டெயின்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸாக வந்து இருக்கும். இந்த மவுண்டெயின்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே வந்து ஒரு வாட்டரோட ஸ்டோர் ஹவுஸாக தான் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த மவுண்டெயினில் நான் மவுண்டெயின் ஏரியாஸில் நிறைய வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். உதாரணத்துக்கு மவுண்டெயினில் இருக்கிற நிறைய கிளேஷியர்ஸ் இருக்குல்லையே, அது மூலயமா தான் நிறைய ரிவர்ஸோட சோர்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி நிறைய ரிசர்வாயர்ஸ் வந்து இந்த மவுண்டெயின்ஸ் மூலயமா தான் நமக்கு வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மவுண்டெயினில் கிடைக்கிற அந்த வாட்டர் மூலயமா நம்ம வந்து இரிகேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரிவர் வேலியில், அதுக்கப்புறம் வந்து ரிவர் வேலியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ராப் கல்டிவேஷன் நம்ம வந்து பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மவுண்டெயின்ஸில் நிறைய விதவிதமான ஃப்ளோரா அண்ட் ஃபன்னாஸ் வந்து இருக்குது. அதாவது நிறைய பூக்கள், நிறைய விலங்குகளுக்கு வந்து நம்மளோட மவுண்டெயின் ஏரியாஸில் நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மவுண்டெயினில் நிறைய ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து நமக்கு வந்து ஃபியூவல், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மற்ற பொருட்களும் வந்து கிடைக்குது. லைக் வந்து ரைசன்ஸ், கம்ஸ், இதெல்லாமே கூட நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா மூலமா வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த
ஃபாரஸ்ட் இந்த மவுண்டனை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடமா வந்து இந்த மவுண்டன் அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மவுண்டனோட அழகுக்காகவே, இதை பார்க்கறதுக்காகவே, இதோட இந்த சீனை வந்து பார்க்கறதுக்காகவே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து ஈர்க்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்போர்ட்ஸுமே வந்து இந்த மவுண்டன் ஏரியாஸில் வந்து நடத்தப்படுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பேராகிளைடிங், ஹேங் கிளைடிங், அதுக்கப்புறம் வந்து ரிவர் ராஃப்டிங், அப்புறம் வந்து சீக்கிங், இந்த மாதிரியான நிறைய மவுண்டன் ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாட்யூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிளாட்யூ அப்படின்றது என்னென்னா ஒரு எலிவேட்டட் ஃப்ளாட் லேண்ட், அதாவது இது வந்து மவுண்டெயின் மாதிரி ரொம்ப ஹைட்டாக வந்து கோனிக்கெலாம் வந்து இருக்காது, பட் வந்து அதோட டாப் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் வந்து சுற்றி இருக்கிற ஏரியாவை விட வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதோட டாப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து பிளாட்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பிளாட்யூவோட ஒரு சைடு அப்படி இல்லைனா வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஸ்லோப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளாட்யூவோட ஹைட் அப்படின்றது வந்து சின்ன சின்ன 100 மீட்டர்ஸ்லேருந்து ஈவன் வந்து 1000 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்குமே வந்து வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிளாட்யூவும் மவுண்டெயின் மாதிரியே யங் பிளாட்யூ, ஓல்டு பிளாட்யூ அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டெக்கன் பிளாட்யூ வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளாட்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கென்யா, தான்சானியா, உகாண்டாவில் இருக்கிற ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாட்யூவும் வந்து ஓல்டஸ்ட் பிளாட்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கிற வெஸ்டர்ன் பிளாட்யூவும் வந்து இந்த ஓல்டு பிளாட்யூக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் பிளாட்யூ எது அப்படின்னா திபெத்தியன் பிளாட்யூ தான். இதுதான் வந்து இந்த உலகத்திலே இப்போதைக்கு ஹையஸ்ட் பிளாட்யூவாக வந்து இருக்குது. இதோட ஹைட் அப்படின்றது வந்து 4000 மீட்டர்லேருந்து 6000 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து சீ லெவல்லேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிளாட்யூ அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து அதிகப்படியான மினரல் டெபாசிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இருக்கிறதுலே வந்து அதிகமாக வந்து பிளாட்யூஸில் வந்து அந்த மைனிங் ஏரியாஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிக்கன் பிளாட்யூ வந்து கோல்டு, அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் மைனிங்க்கு வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். ஏன்னா வந்து அங்கே தான் வந்து இந்த கோல்டு டைமண்ட் மாதிரியான பொருட்கள் வந்து அந்த பிளாட்யூஸில் வந்து நிறைய கிடைக்கிது அப்படின்றாங்க. நம்மளோட இந்தியாவில் இருக்கிற சோட்டா நாக்பூர் பிளாட்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா அயன், கோல், மெக்னீஷியம் இதெல்லாமே வந்து அதிக அளவில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பிளாட்யூவில் நிறைய வந்து வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஈவன் வந்து கிரேட்டர் ஹைட்லேருந்து வந்து இருக்குது. அதாவது இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து அந்த ஹையஸ்ட் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்னால பிளாட்யூலையும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரிவர் மவுண்டெயினில் ஆகிற மாதிரியே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூவில் இருக்கிற ஹண்டர் ஃபால்ஸ் வந்து இந்தியாவில் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் இருக்கிற சுபர்ணரேகா, அதுக்கப்புறம் வந்து ஜாக் ஃபால்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பிளாட்யூவிலிருந்து வர ஒரு ஃபால்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லாவா பிளாட்யூ அப்படின்னு வந்து இருக்குது. இந்த லாவா பிளாட்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்யூவில் வந்து நிறைய அதிகப்படியான பிளாக் சாயில்ஸ் வந்து இருக்குது. இதனால் வந்து இங்கே வந்து அதிகப்படியான ஃபெர்டைல்டு லேண்ட் கல்டிவேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியுது. அதாவது இந்த லாவா பிளாட்யூ அப்படின்றது வந்து அந்த தீப்பழம்புனால வல்கானிக் அரோஷன்னால் வந்து நடந்து அந்த லாவானால் ஃபார்ம் ஆன பிளாட்யூஸ் தான் வந்து இந்த லாவா பிளாட்யூஸ் அப்படின்றது. அதனால் இந்த இடத்துல வந்து ஃபெர்டைல் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் நல்லபடியாக வந்து கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிளாட்யூவை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இருக்குது. இங்கே நிறைய பிளாட்யூஸ் வந்து அழகாக வந்து டூரிஸ்ட்டை வந்து இழுக்கிற வகையில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளைன்ஸ். இந்த பிளைன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய ஏரியாவில் ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். இதை தான் நம்ம வந்து பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். பட் இந்த பிளைன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது, சமமாக வந்து இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேரி ஆகும். பட் இந்த பிளைன்ஸோட ஹைட் அப்படின்றது வந்து 20 மீட்டர்ஸ்க்கு அபோவாக வந்து, அதாவது சீ லெவலை விட 200 மீட்டர்ஸ் வந்து அபோவாக வந்து இருக்கக்கூடாது. இந்த பிளைன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து லெவலாக தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன ரோலிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ், அதாவது சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் வந்து இந்த பிளைன்ஸில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிளைன்ஸ் எல்லாமே வந்து அதிக அளவில், அதாவது மோஸ்ட் ஆஃப் த பிளைன்ஸ் வந்து ரிவர்னாலையும் அதோட ட்ரிபியூட்டரிஸ்னாலையும் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் வந்து மவுண்டெயின்ஸ்லேருந்து அது வந்து எரோடாகி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வருது இல்லையா, இதனால தான் வந்து இந்த ரிவர்ஸ் சாரி இந்த பிளைன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ரிவர் வந்து மவுண்டெயின்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர அந்த விஷயங்கள் லைக் வந்து ஸ்டோன், ஸ்டாண்டு, சில்ட் இதெல்லாமே வந்து இதோட வேலையில் வந்து டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி டெபாசிட் ஆகிறதுனால தான் வந்து பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. இந்த பிளைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஃபர்டைலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளைன்ஸில் நம்மளால் ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது மற்ற ஏரியாவை விட டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிளைன்ஸில் தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து இந்த பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மக்கள் வந்து பிளைன்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிளைன்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்டைல் சாயிலாக வந்து இருக்கும். ஸோ
அதனால் அதிகப்படியான கல்டிவேஷன் வந்து இங்கே பண்ண முடியும். ஏன்னா இது வந்து லேண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாகவும் இருக்குது, அதாவது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால் அதிகப்படியான கல்டிவேஷனை வந்து இங்கே வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ கேங்கெட்டிக் பிளெயின் அப்படின்றது வந்து இருக்கிறதுலேயே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து வாழ்கிற ஒரு பிளெயினாக வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. அதே மாதிரி ரிவர்னால ஃபார்ம் பண்ணப்பட்ட லார்ஜஸ்ட் பிளெயின்ஸ் வந்து ஏஷியா, அதுக்கப்புறம் வந்து நார்த் அமெரிக்காலலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக வந்து ஏஷியாவில் வந்து கங்கா, அதுக்கப்புறம் வந்து பிரம்மபுத்திரா, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரிவர்ஸ்னால அதிகப்படியான பிளெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி சைனாவில் வந்து யாங்ஸி அப்படின்ற ரிவர் மூலயமா வந்து இந்த பிளெயின்ஸ்லாம் வந்து அங்கே சைனாவில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த பிளெயின்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டைலாக இருக்குது, இங்கே வந்து நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறனால இங்கே வந்து நிறைய வந்து பில்டிங்ஸ் ஹவுசஸ் எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கட்ட முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால இங்கே வந்து அதிகப்படியான ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட ஹேபிடேஷனுக்காக, அவங்க வாழ்வாதாரத்துக்காக வந்து இந்த இடங்களில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் த பீப்புள், நம்மளோட ஹியூமன் கைண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள் நிறைய விதமான லேண்ட் ஃபார்மில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது சில பேர் வந்து பிளெயின்ஸில் இருப்பாங்க, சில பேர் வந்து மவுண்டெயின்ஸில் இருப்பாங்க. மவுண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லைஃப் அவங்க வாழ்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதேமாரி பிளெயினை பார்த்திங்க அப்படின்னா பிளெயின்ஸில் வந்து ஹியூமன்ஸ் பீயிங் இருக்கிறது வந்து மவுண்டெயினை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான கண்டிஷனில் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, அங்கே இருக்கிற பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதேமாரி கிராப்ஸும் வந்து அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு சம்டைம்ஸ் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து வரும், லைக் வந்து எர்த்குவாக்கு, வல்கானிக் எரப்ஷன், சுனாமி, இந்த மாதிரி நிறைய வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து இருக்குது. இருந்தாலுமே இதனால் நமக்கு ஹியூஜ் லாஸஸ் வந்தாலுமே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பெருசாக வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது. அங்கேயே வந்து நிறைய பீப்புள் வந்து நம்ம வாழ்கிறதையும் வந்து பார்க்குறோம். இந்த மாதிரியான நேச்சுரல் கலாமிட்டிஸை பற்றி அவேர்னஸ் வந்து நம்ம இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து அதிகப்படியான பாதிப்புலேருந்து கொஞ்சம் வந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லேண்டு, அதுக்கப்புறம் நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம வந்து நிறைய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நம்மளோட விவசாய நிலத்தில் ஃபெர்டைல் லேண்டில் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம வந்து நிறைய லேண்டை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட கார்பேஜ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வந்து ரிவரில் கொட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களால் நம்ம வாட்டரை வந்து டர்ட்டி பண்ணுறோம். இதனால் நம்மளோட நேச்சுரல் கிஃப்டான நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட கேர்லெஸ்னால் வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம். இந்த எர்த்து, அதாவது இந்த லேண்டு, இந்த வாட்டர், ஏர், இது எல்லாமே வந்து நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் தான் வந்து இந்த லேண்டு, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து சேரும். அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷனை இந்த என்வரான்மெண்டலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ எப்போதுமே இந்த லெசன்காக கிடையாது, நம்மளோட லைஃப்காகவும் நம்மளோட ஃப்யூச்சருக்காகவுமே வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் நம்ம வந்து நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து பாதுகாக்கணும். நம்மளோட ஒரு பெரிய கடமை வந்து நம்மளோட ரிசோர்ஸஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போகிறது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ.